நேற்று டைரக்டர் பாண்டியராஜோட பர்த்டே. இந்த பர்த்டேக்கு சூர்யா பாட்டியோட அப்டேட்டை அவர் கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்த அப்டேட் என்னன்னா, இது வரைக்கும் சூர்யா பாட்டியோட 35% ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டதாகவும் பேலன்ஸ் இருக்கிற ஷூட்டிங்கை லாக்டவுன் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காரு. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் லுக்குக்கு ஜூலை வரைக்கும் டைம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஜூலையில் தான் சூர்யாவோட பர்த்டே வருது. ஸோ சூர்யாவோட பர்த்டேக்கு சூர்யா பாட்டியோட ஃபர்ஸ்ட் லுக்கை கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மூவியை விநாயகர் சதுர்த்திக்கு ரிலீஸ் பண்ண தான் டீம் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ இந்த மூவி பொங்கலுக்கு தள்ளி போக சான்ஸ் அதிகம். சிம்புவோட மாநாடு மூவியோட ஆடியோ ரைட்ஸை யுவன் சங்கர் ராஜாவோட யுவன் ரெக்கார்ட்ஸ் வாங்கிட்டாங்க. நாளைக்கு மாநாடு மூவியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த மூவியில் 2-3 சாங்ஸ்க்கு மேலே இருக்க சான்ஸ் இல்லைன்னு நியூஸ் வந்திருக்கு. நெட்ரிகன் மூவியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் June 9 நாளைக்கு மார்னிங் 9 AM ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நேற்று ஜெகமே தந்திரம் டீம் ட்விட்டர் ஸ்பேஸில் லைவில் பேசியிருந்தாங்க. இந்த ஸ்பேஸில் தனுஷ் பேசும்போது லிசனர்ஸ் கவுண்ட் 17,000 மேலே இருந்துச்சு. ட்விட்டரில் ஸ்பேஸ் ஆப்ஷன் வந்ததுலேருந்து அதிக லிசனர்ஸ் வந்த லைவ் இந்த ஜெகமே தந்திரம் லைவ் தான். இந்த லைவில் அவங்க சொன்னது என்னன்னா, ஜெகமே தந்திரம் சீக்குவல் எடுக்க தனுஷ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரிலீஸ் ஆக போகிற இந்த ஜெகமே தந்திரமுக்கு ஃபேன்ஸ் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்தா ஜெகமே தந்திரம் சீக்குவலை கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ நிறைய மூவிஸில் நடிச்சிட்டு இருக்கிறதுனால இன்னும் 3 வருஷத்துக்கு டைரக்ஷன் பண்ண மாட்டேன்னு தனுஷ் அந்த லைவில் சொல்லியிருக்காரு. வர June 18 ஜெகமே தந்திரம் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ஆகும்.